அனைவருக்கும் வணக்கம். எமது குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன். பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி வழிகின்றேன். இன்றைக்கு நாம் அனைவரும் முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு பகவான் அறிவுறுத்திய சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். நேற்று வரை கடந்த 50 நாட்களாக பகவானுடைய புனிதவேத நூலான சாய் சரித்திரத்தை பற்றி ஒவ்வொரு அத்தியாயமாக நாம் உரைத்திருக்கின்றோம். அதில் ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் தலைப்பிட்டு பேசி இங்கே எடுத்துரைத்திருக்கின்றோம். ஆகவே எமது குழந்தைகளை, நீங்கள் அனைவரும் எங்களுடைய முகநூல் தளத்திலும் சென்று நாங்கள் பகிர்ந்த அனைத்து விஷயங்களையும் ஆழமாக படியுங்கள். படப்பதிவு மற்றும் தலைப்பிட்ட பல்வேறு மறைபொருள் விளக்க உரைகள், சாய் சரித்திர பாராயண உரைகள் ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் முழுமையாக தலைப்பிட்டு அங்கே பகிர்ந்து மேன்மேல் நல்ல விஷயங்களை அங்கே எழுதி பகிர்கின்றோம். ஆகவே நீங்கள் அனைவரும் அற்புதம் நிறைந்த பொற்பதங்கள் என்கின்ற எங்களுடைய முகநூல் தளத்திற்கு சென்று பார்த்து உங்களுடைய ஆத்மாவை மெருகேற்றிக் கொள்ளுங்கள். இன்றிலிருந்து பகவான் அறிவுறுத்துகின்ற பல்வேறு விஷயங்களை தொகுத்து வழங்க இருக்கின்றோம். ஆகவே முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு உபதேச மொழிகளுக்கு செல்வோம். வாருங்கள் எமது குழந்தைகளே. குருவின் வழியே எந்தனுக்கு ஆதி ஆதி, குருவின் விழியே எந்தனுக்கு தீபம் தீபம், குருவின் மொழியே எந்தனுக்கு வேதம் வேதம், குருவின் பதமே எந்தனுக்கு காப்பு காப்பு. நம்முடைய சத்குருநாதர் சிரடி பகவானுடைய 27:30 காப்பு காப்பு. எமது குழந்தைகளே, பர பிரம்மமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பற்றி உணர்ந்து கொள்வீராக. பர பிரம்மமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பேசுவீர்களாக. பர பிரம்மமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை சேவிப்பீர்களாக. பர பிரம்மமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரையே நமஸ்கரிப்பீர்களாக. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாம ஜப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. எமது குழந்தைகள், இந்த உயரிய அருள்மொழிகளுடைய உட்கருத்துக்களை ஆழமாக புரிந்து கொண்டு குருவினுடைய பாத கமலத்தில் நாம் நான் என்கின்ற அகந்தையின்றி கரம் குவித்து சிரம் தாழ்த்தி வணங்க கற்றுக்கொள்வோம். நாம் ஒவ்வொருவரும் வணங்கும் நிலையை விட வணங்கப்படும் நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று பகவான் மிக ஆவலாக இருக்கின்றார். நாம் நம்மை கவனித்து நம்முடைய சொல் செயலை முறைப்படுத்தி சாட்சியாக உற்று கவனித்து சரீரபவனின்றி இயங்கப்படும் பொழுது அங்கே எரியாற்றல் நம்மினுள் வியாபித்து ஒரு சிறந்த குருவின் தன்மைக்கு பிற நம்மை வணங்கக்கூடிய ஒரு தன்மைக்கு உயர்த்த வேண்டும் என்று பகவான் மிக ஆழமாக பல்வேறு உரைகளை சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். எமது குழந்தைகளே, பகவான் அவ்வளவு பொறுமையாக உற்று கவனித்து எம்மை இங்கே பேச வைக்கின்றார். பகவான் மிகவும் விழிப்புணர்வோடு நாம் அனைவரையும் கவனித்து ஒரு உயர்ந்த பண்படுத்தப்பட்ட சிறந்த மனித உயிராக நாம் அனைவரும் இந்த மனிதகுலத்தில் உருவாக்கப்பட வேண்டும் என்று பகவான் ஆவலாக இருக்கின்றார். சிலர் யான் கூறுவதை பொருட்படுத்தவே இல்லாமல் தாந்தோரித்தனமாக தன்னுடைய மனம்போன போக்கில் செயல்படுகிறார்கள். பிரார்த்தனை என்கின்ற பெயரில் எம்மிடம் மன்றாடி ஒரு பொறுமை கூட இல்லாமல் யான் வழங்க எத்தனைக்கும் பொழுது தேவனிடம் நோக்கி
சென்று விடுகின்றார்கள். நான் அதற்காக சில விஷயங்களை அறிவுறுத்துகின்றேன். அவர்களுடைய பிரார்த்தனைக்கு யான் செவிசாய்த்து அவர்கள் சில விஷயங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், சிறந்த உயரிய பண்புகளை பின்பற்ற வேண்டும் என்று யான் அறிவுறுத்தும் பொழுது அதனையும் கேளாமல் அவர்கள் பிற இடம் நோக்கி கடை கடையாக ஏறி பொருள் வாங்குவதை போன்று அவர்கள் தன்னை பண்படுத்திக் கொள்ளாமல் எங்கெங்கே சென்று என்னை கோட்டை விடுகிறார்கள் என்று பகவான் கூறுகின்றார். எமது குழந்தைகளை, பகவான் பிரார்த்தனையில் இருக்கின்ற மறைபொருள் விளக்க உரையையும் உயிரை உருகிட செய்யும் ஓர் உணர்வை பற்றியும் இங்கே எடுத்துரைக்க வருகின்றார். அதாவது, ஆழமாக கேளுங்கள், பிரார்த்தனை என்கின்ற பெயரில் மிகப்பெரிய பட்டியல் போட்டு பகவானுடைய பாத கமலத்தில் வைக்கின்றோம். ஆனால் பகவான் சில விஷயங்களை அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார். பிரார்த்தனையில் பல விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய, திருத்திக் கொள்ள வேண்டிய, தேவையற்ற விஷயங்களை விடுவிக்க வேண்டும், உயர்ந்த நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், சக உயிரோடு பேதமின்றி நீங்கள் இன்சொல்லால் பிணைந்து கொள்ள வேண்டும், முடிந்தளவு உதவிகளை செய்ய வேண்டும், இவ்வாறெல்லாம் குறைந்த அளவாவது ஒரு மனிதனாக வாழக்கூடிய அந்த உயர்ந்த பண்புகளை நீங்கள் கற்றுக்கொண்டாலும் அதனை நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் நான் எவ்வாறு வழங்குவது என்று பகவான் அறிவுறுத்துகின்றார். யான் வழங்குவது வழங்காதது என்பது எதுவுமே இல்லை. அனைத்தையும் படைத்த மூல ஆற்றல் யான். என்னுடைய குழந்தைகளுக்கு வழங்காமல் விட்டுவிடுவேனா? எனக்கு தெரியாதா? ஆனால் அனைத்தும் உங்களுக்குள் இருக்கின்றது, அனைத்தும் உங்களிடமே இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை ஆழமாக உங்களுடைய எண்ணங்களை கவனித்தாலே தெரிகின்றது. நீங்கள் எந்த அளவிற்கு உங்களை நீங்களே திரையை போட்டு மறைத்து கொண்டு எம்மிடம் எதனையுமே கூறாமல் வேஷம் போட்டுக்கொண்டு பிரார்த்தனைக்கு மட்டும் பேசுவது என்பது எவ்வாறு நம் இருவருக்குள்ளும் அந்த ஆழமான பிணைப்பு ஏற்படும், அங்கே வழி என்பது எங்கே இருக்கின்றது என்று பகவான் இருக்கின்றார். எந்த இறையாற்றலும் நாம் எவ்வாறு ஏற்றுக்கொண்டு உட்புகுத்தி கொண்டு அந்த ஆற்றலை நம்முடைய இயல்வாழ்க்கை ஓட்டத்திற்காக நாம் செலவிடுகின்றோமோ, நம் புத்தி கூர்மை கொண்டு அவ்வாறாகத்தான் அந்த உயரிய இறையாற்றல் அது தன்னுடைய முழுமைத்தன்மை உருவேற்றிக் கொண்டு செயல்பட ஆரம்பிக்கின்றது. இங்கே ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அங்கே நாம் இருவரும் போவதற்கும் வருவதற்கும் உள்ள வழியை நீ நான் என்கின்ற அகந்தையால் உன்னுடைய மனம்போன போக்கில் இரையச்சமின்றி செயல்படுகின்ற காரணத்தினால் அனைத்தையும் மறைத்துவிட்டு ஒரு சுவரை கட்டி எழுப்பி வைத்துவிட்டு எம்மிடம் சற்று ஓரமாக உன்னை மறைத்து கொண்டு உன்னுடைய செயல்பாடுகளை பற்றி எந்த ஒரு பயமும் இல்லாமல் அனைத்தையும் செய்துவிட்டு வேண்டியது விரும்பியதெல்லாம் ஆவல் கொண்டதெல்லாம் கொடுத்துவிட வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தில் நீ சிறு குழந்தையாக இருப்பதை பார்த்து நான் என்ன செய்வது என்று புரியாமல் நடுங்கி போகிறேன் என்று பகவான் கூறுகின்றார். அதாவது, எதனையுமே நீங்கள் உணராமல் இந்த மனிதகலத்தில் நடக்கின்ற அனைத்து ஆர்ப்பாட்டங்களையும் ஏற்றுக்கொண்டு மாயை சுழற்சியில் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள முடியாமல் எம்மிடமும் நீங்கள் உங்களை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றேன், அனைத்தையும் ஒப்படைக்காமல் சரணாகதி செய்யாமல்
முழுவதுமாக நீங்கள் எதனையும் கூறாமல் மறைத்து வைத்துக் கொள்கின்றீர்கள், எமக்கு தெரியாது என்று. ஆனால் உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் செயல்பாடுகளையும் எண்ணங்களையும் நீங்கள் கணத்திற்கு கணம் மாறுகின்ற அனைத்து மாற்ற செயல்களையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் எமது குழந்தைகளை. ஆகவே எம்மிடமிருந்து எதுவும் தப்ப முடியாது என்று பகவான் கூறுகின்றார். நான் யாரையும் குறை கூறவில்லை. ஆனால் நீங்கள் பிரார்த்தனை செய்கின்ற விஷயமும் அதில் ஏன் தாமதமாக நடக்கின்றது என்கின்ற அந்த கேள்வியும் பதிலும் உங்களிடமே இருக்கின்றது. இங்கே சூக்ஷமம் எதுவுமே இல்லை எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார். நீங்கள் கேட்க தேவையில்லை. அது தானாக வந்தடையக்கூடிய வழியில்தான் யான் படைத்திருக்கின்றேன். உங்களுக்கு கேள்வியும் நீரே, பதிலும் நீரே, அனைத்து உம்மிடமே இருக்கின்றது. ஆனால் அதற்கு சுவரை நீங்களே கட்டி எழுப்பி வைத்துக் கொண்டு தேவையற்ற முரண்பாடுகளையும் செயலையும் செய்துவிட்டு எதுவுமே நடக்கவில்லை என்றால் எவ்வாறு என்று பகவான் அறிவுறுத்துகின்றனாகவே உங்களுடைய பிரார்த்தனை அனைத்தும் நீங்கள் பிரார்த்திக்காமலேயே நடக்க வேண்டுமென்றால், நீங்கள் கேளாமலேயே அனைத்தும் யான் வழங்க வேண்டுமென்றால், யான் கூறுகின்ற சில விஷயங்களை நீங்கள் பல ஆடியோக்களில் பகவான் அறிவுறுத்திருக்கின்றார். தன் முனைப்போடு உங்களை சாட்சியாக முழு விழிப்புணர்வோடு உங்களுடைய எண்ணங்களை கவனிக்க வேண்டும். அதே சமயத்தில் செயலை கவனிக்க வேண்டும். இங்கே சாட்சியாக எதிர்ப்பின்றி போராடாமல் கவனித்து நான் என்கின்ற சரீரபாவனையின்றி நீங்கள் இயங்க வேண்டும். இதனை கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். இரண்டாவதாக, உங்களுடைய அனைத்து செயலை செய்வதற்கு முன் எம்மிடம் ஒப்படைத்துவிட்டு இது செய்யலாமா செய்ய வேண்டாமா என்கின்ற தன்மையில் என்னை உங்களுடைய தகப்பனாக பாவித்து முழு நம்பிக்கையோடு ஆத்மார்த்தமாக பிணைந்து கொண்டால் அந்த உங்களுடைய நம்பிக்கையில் மட்டுமே யான் உங்களோடு பிணைந்து கொள்ள முடியும். அதுவே யான் வருவதற்குள்ள வழியாக அமைகின்றது என்று பகவான் கூறுகின்றார். நீங்கள் இவ்வாறாக எம்மிடம் ஒப்படைத்தால் மட்டுமே அதில் இருக்கின்ற நல்லது கெட்டதுகளை நான் பரிசீலித்து உங்களை ஒரு சிறப்பான வழியில் இட்டுச் செல்ல முடியும் என்று கூறுகின்றார். அவ்வாறு நீங்கள் எம்மிடம் ஒப்படைக்கவில்லை என்றால் நான் என்னதான் செய்ய முடியும் என்று பகவான் கூறுகின்றார். என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் உங்களுடைய அனைத்து மாற்றிக்கொள்ள முடியாத, திருத்திக் கொள்ள முடியாத விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரார்த்தனை பலிக்க வேண்டுமென்றால் நீங்கள் செய்கின்ற செயலை உங்களுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக வந்திருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். உங்களுடைய கர்மவினை ஒரு பக்கமாக இருந்தாலும் எம்மிடம் முழுமையாக சரணாகதி அடைந்த ஒவ்வொரு பக்தனையும் அவனுடைய கர்ம வினையை கூட யான் பரிசீலனை செய்து ஏற்றுக்கொள்கின்றேன். எம்மிடம் அவன் முழு மனதோடு ஆத்மார்த்தமாக என் சாயப்பா, என்னுடைய குருநாதர், என்னுடைய ஆச்சாரியன் அனைத்தும் செய்வான் என்கின்ற நம்பிக்கையில் எம்மிடம் முழு மனதோடு முழு அர்ப்பணிப்போடு விசுவாசத்தோடு சரணாகதி அடைந்த ஒவ்வொரு பக்தனையும் யான் கண்டிப்பாக அவன் கர்ம வினையோடு ஏற்கின்றேன் என்று பகவான் கூறுகின்றார். எமது குழந்தைகளை, குழந்தைகளை கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள். ஆகவே இந்த இடத்தில் உங்களுடைய பிரார்த்தனை செவிசாய்க்க வேண்டுமென்றால், நீங்கள் பிரார்த்தனை செய்யாமலேயே நடக்க வேண்டுமென்றால், நீங்கள் உங்களுடைய முட்டுக்கட்டையான சில விஷயங்களை எம்மிடம் கூறிவிட்டு, அசத்தியமான விஷயமாக இருந்தாலும் சரி, சத்தியமான விஷயமாக இருந்தாலும் சரி, நேர்மறையான எதிர்மறையான அனைத்து செயல்பாடுகளையும் தேவையற்ற எண்ணதிர்வுகளையும் எம்மிடம் பூரணமாக வெளிப்படையாக ஒளிவுமறைவில்லாமல் ஒப்படைத்தீர்கள் என்றால் அங்கே யான் உங்களுக்குள் எம்முடைய ஆற்றல் உருமாற்றம் அடைந்து உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் கவனித்து முழு விழிப்புணர்வோடு உங்களை நான் வாழ வைத்து உங்களுக்கு எந்த கணத்தில் எவ்வாறு நீங்கள் வாழ வேண்டுமோ, இயங்க வேண்டுமோ, எந்த விஷயத்தை செய்தால் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சிறப்பான ஒரு நிலைக்கு செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு யான் முழுமையாக உங்களை கவனித்து திறம்பட உங்களை நான் இயக்குவேன், உந்து சக்தியாக நான் இருப்பேன் என்று பகவான் கூறுகின்றார். எமது குழந்தைகளை, ஆகவே பிரார்த்தனையே தேவையில்லை,
முழு விழிப்புணர்வோடு உங்களை கவனிக்க கற்றுக்கொண்டாலே போதுமானது. அங்கே உங்களுக்கு நீங்களே உங்களுடைய தேவையற்ற விஷயங்களை மாற்றிக்கொள்ள முடியும், திருத்திக் கொள்ள முடியும், உங்களுடைய எண்ணங்களை. அதற்குத்தான் நான் பல ஆடியோக்களில் கூறிக்கொண்டே இருக்கிறேன் என்று பகவான் கூறுகின்றான். உங்களுடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் சாட்சியாக போராடாமல் இந்த பிண்ட காரணை ஒரு எஜமானன் போன்று, ஆசிரியர் போன்று நீங்கள் கவனித்தாலே போதுமானது. எங்கு சென்றும் மாற்றிக்கொள்ள முடியாத, எங்கு சென்றாலும் திருத்திக் கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை, ஒரு குருவினுடைய கரத்தை பிடிக்கின்றீர்கள். பாத கமலத்தில் பரிபூர்ணமாக உங்களை சமர்ப்பணம் செய்கின்றீர்கள். இவ்வாறாக சமர்ப்பணம் செய்துவிட்டு நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் கவனித்து சாட்சியாக மிகுந்த விழிப்புணர்வோடு ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு முன் பல முறை யோசித்து இந்த செயலை செய்ய வேண்டுமா, செய்யக்கூடாத என்கின்ற தன்மையில் உங்களுக்கு நீங்களே பகுத்தாய்ந்து அங்கே என்னையும் உற்று கவனித்து, சாயப்பா இவ்வாறாக இந்த செயலை செய்கின்றேன், இது செய்ய வேண்டுமா, இந்த செயலை செய்தால் செய்ய வேண்டுமோ இருக்கின்றது, ஆனால் இந்த விஷயத்தை செய்தால் என்ன நடக்கும் என்பது தெரியாது. அனைத்திற்கும் நீங்களே எனக்கு காரணகத்தாகவே நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள், என்னை கைப்பிடித்து அழைத்து செல்லுங்கள். ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு நிலைக்கும் நீங்கள் என் கூடவே இருங்கள் என்கின்ற ஒரு பாதுகாப்பு அரணாக அவரிடம் ஒப்படைத்துவிட்டு அவரை நம்முடைய உள்ளத்தில் உருவேற்றி கொண்டு நாம் பயணித்தால் அங்கே கண்டிப்பாக எந்த விஷயத்திலும் எந்த ஒரு தாட்சியும் இல்லாமல் மிக சிறப்பாக நாம் நம்மை மாற்றிக்கொண்டு பின்படுத்தி கொண்டு நம்முடைய இலக்கை நோக்கி செல்வதற்குரிய அனைத்து விஷயங்களையும் பகவான் பார்த்துக்கொள்வார். விழிப்புணர்வோடு பல விஷயங்களை அறிவுறுத்தி கொண்டே இருப்பார். நீர்காலத்தில் வாழக்கூடிய அனைத்து தெளிவான பாதையையும் சுட்டி காண்பித்து ஒரு அசாத்தியமான ஒரு பிறரை போன்று இல்லாமல் பல விஷயங்களை பகுத்தாய்ந்து ஆராய்ந்து செய்யக்கூடிய அங்கே தோல்வியே இருக்காது. எமது குழந்தைகளே, பகவானோடு பிணைந்து கொண்ட பிறகு, முழு சரணாகதி உங்களை செய்துவிட்ட பிறகு அனைத்து செயலையும் பகவானே செய்வார். எமது குழந்தைகளை இதனை பகவானை போற்ற வேண்டும் என்று எந்த இடத்திலும் நான் கூறவில்லை. அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அனுபூதி அடைந்த அந்த ஆற்றல் இறை அவதார புருஷர் அனுமனுடைய சுரூபன் சிவமூலன். நீங்கள் அனைவரும் அவரை ஒரு மனிதனாக பார்க்கின்றீர்கள். அற்புதம் அதிசயம். இதற்காக பகவானை நீங்கள் நோக்கினால் அது மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தராதரம் தரம் உயர வேண்டும். மிகச்சிறந்த மனித உயிர்களாக நீங்கள் பிறர் போற்ற வாழ வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் சொல் செயல் மாற்றப்பட வேண்டும். உங்களுடைய குடும்பமே ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டான உயரிய பண்புகளோடு நீங்கள் அனைவரும் மாற்றமடைய வேண்டும் என்று நினைத்தால் பகவானை முழு முதல் மூல ஆற்றலாக நீங்கள் உருவேற்றி கொண்டு சிவ மூலன் சிவ தொண்டன் ஆதிசிவமே குருவாக வந்திருக்கின்றது. குரு இல்லாமல் தெருவில்லை எமது குழந்தைகளே. அவனின் ஒரு துளி நாம் மிக ஆழமாக ஸ்தூல உடலை பெற்ற சாய் பகவான் நமக்காகவே அவதரித்தவர். பல விஷயங்களை அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் பல பாடங்களை கற்பிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பாடசாலையாக பகவான் வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய சொல் குறைவாக இருந்திருக்கின்றது, ஆனால் அவருடைய வழிகாட்டுதலும் அறிவுறுத்தலும் அகத்தில் உள்ளுணர்வால் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்ற வார்த்தைகளும் அதிகமாக இருக்கின்றது. எமது குழந்தைகளை, ஒரு வார்த்தையில் 1000 பாடங்களை, சத்திய பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றார். ஆழமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மிகச்சிறந்த ஒரு தன்மையில் உங்களை பரிபூர்ணமாக அனைத்து விஷயங்களையும் ஒன்று விடாமல் ஒரு விஷயத்தையும் பிரார்த்திக்க வேண்டாம். இவ்வாறாக பரிபூர்ண சரணாகதி, ஆழமான உயர்ந்த அன்பினால் பிணைப்பு, இயந்திரத்தனமாக இல்லாமல் உங்கள் வீட்டு குழந்தையைப் போல அவரை நேசித்து யாசித்து உயர்ந்த ஒரு ஆற்றல் இங்கே ஸ்தூல திருமேனியில் வாழ்ந்துவிட்டு போயிருக்கின்றது. ஆகவே அவர் தத்தாத்திரைய சுரூபன். இவ்வாறாக பல்வேறு உயர்ந்த ஆற்றலை உள்ளடக்கக்கூடிய ஒரு பேராற்றல் ஷிரடி பகவான். ஆகவே மனிதராக சிலை வடிவில் மட்டும் அவரை பார்த்து குறுக்கிவிட வேண்டாம் எமது குழந்தைகளை. ஒரு ஓட்டான் சிலை கூட வைத்து கொண்டு நாமத்தை ஜெபித்தால் அங்கே யான் வருவேன். எனக்கு தேவை ஆத்மார்த்தமான உயரிய அன்பு, விசுவாசம்,
எங்கே உண்மையும் சத்தியம் இருக்கின்றதோ அங்கே நான் வேலைக்காரன் என்று கூறுகின்றார். சேவகனாக இருப்பேன். எங்கே என்றால் என் குழந்தைகள் எங்கே கருணையினுடைய வடிவமாக, அன்பினுடைய வடிவமாக, சக உயிர்களை வேதமின்றி நேசிக்கக்கூடியவனாக, தான தர்மத்தில் அவன் குறைந்தலாவது ஈடுபட்டு கொண்டு பிற உயிரோடு வேதமின்றி அவன் பணிந்து கொள்பவனாக, என்னை உயரிய அன்பினால் எதிர்பார்ப்பில்லாத தன்மையில் பூஜித்தால் அங்கே யான் வேறாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். ஆகவே யான் உம்மை தேடி வருவேன், நீங்கள் எம்மை தேட வேண்டாம், நான் அனைத்து இடத்திலும் யாபித்திருக்கின்றேன். ஆகவே எம்மை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே உங்களுடைய பிரார்த்தனை என்று எதுவுமே தேவையில்லை. உங்களுடைய உங்களுக்கும் எனக்குமான இடையே இருக்கின்ற பிரபஞ்சமாகிய யான் வருவதற்கு தடையாக இருக்கின்ற அந்த முற்றுச்சுவராகிய நான் என்கின்ற அகந்தை அகங்காரத்தை விடுக்க வேண்டும். உங்களுடைய எண் அதிர்வுகளையும் செயலையும் கவனித்து விடுக்க வேண்டிய விஷயங்களை, துறக்க வேண்டிய விஷயங்களை, மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களை, செயல்பாடுகளை, எண்ணங்களை மாற்றிக்கொண்டு அவ்வாறு மாற்றிக்கொள்ளாவிட்டாலும் என்னிடம் பரிபூர்ணமாக ஒளிவுமறைவின்றி ஒரு குழந்தையை போன்று ஒப்படைத்து விட்டீர்கள் என்றால் நான் கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விஷயங்களையும், மேலும் கர்ம வினைகளையும் கூட பிரித்து உங்களுக்கு தாங்கும் சக்தியை கொடுத்து உங்களுடைய மனதை பஞ்சபொதியாக மாற்றி அமைத்து அனைத்தையும் செய்த இவ்வாறாக யான் மாற்றுவேன் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே உங்களுடைய பிரார்த்தனை அனைத்தும் பலிக்க வேண்டுமென்றால், வேண்டியது கிடைக்க வேண்டுமென்றால், நீங்கள் யான் கூறிய அனைத்து உயரிய கோட்பாடுகளை உட்புகுத்தி கொண்டு வாழ முயற்சிக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே எந்த கோவிலுக்கும் சென்றாலும் நீங்கள் உங்களை பயன்படுத்தி கொள்ளாவிட்டால், உங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால், இறையாற்றலை ஆத்மார்த்தமாக உயர்ந்த அன்பினால் பூஜிக்காவிட்டால் எதுவும் எளிதில் கிடைக்க பெறாது என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே நாம் நம்மை கவனித்து மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களை மாற்றி, திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்களை திருத்திக் கொண்டு, உண்மை சத்தியம் மனிதநேயம் மனிதாபிமானம் உயரிய நற்பண்புகளுடைய முழுமைத்தன்மை நிலை பெற்று, இரையச்சம் என்கின்ற அந்த இரையாற்றலுக்கு பயந்து இறை கோட்பாடுகள் உட்புகுத்தி கொண்டு வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே இங்கே எதுவும் மந்திர தந்திர ஜால வித்தைகள் கிடையாது. அனைத்தும் உங்களுக்காகவே அங்கே காத்து கொண்டு இருக்கின்றது. உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வந்தே சேரும் என்று பகவான் கூறுகின்றதாகவே உங்களுடைய அனைத்து விதமான நிலைகளை கவனித்து எச்சரிக்கையோடு நீங்கள் உங்களுடைய இயல் வாழ்க்கை ஓட்டத்தில் பயணித்தால் அனைத்தும் சிறப்பாக கிடைக்கும் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே எதிலும் நன்றியுணர்வோடு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று பகவான் கூறுகின்றார். யான் ஒன்றை கூறுகின்றேன், எமது குழந்தைகளை, உயிரை உருகிட செய்யும் ஓர் உணர்வு எது தெரியுமா என்று பகவான் கேட்கின்றார். அது என்ன தெரியுமா எமது குழந்தைகளை? நன்றியுணர்வே என்று அறிவீர்களாக என்று பகவான் கூறுகின்றார். எமது குழந்தைகளை, இறை முதல் இயற்கை உயிர்கள் வரை எதிர்பார்க்கும் ஒரே விஷயம் நன்றி உணர்வை. ஆத்ம மலர்ச்சிக்கு அடிப்படையே நன்றி உணர்வை என்பது அனைவரும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். அதாவது வேக வேகமாக இறைவனுடைய அதிர்வில் ஒரு துளி வச்சிருக்கும் ஆலயத்திற்கு சென்று கர்ப்ப கிரகத்தில் வச்சிருக்கும் இறைத்தன்மை வணங்கும் பொழுது எமது குழந்தைகளை, உன் தாயின் நினைவும் பெண் குலத்தின் நினைவும் எழுந்துள்ளதா என்றாவது ஒரு நாள் என்று கேட்கின்றார் பகவான். கர்ப்ப கிரகமும் ஒரு பெண்ணின் கருவறையும் ஒன்றுதான் என்பதை உணர்ந்து கண்ணீர் மல்க நின்றிருக்கின்றாயா எமது குழந்தைகளை என்று பகவான் கேள்வி கேட்கின்றார். எமது குழந்தைகளை, தனது உடலையே பிரித்து இன்னொரு உயிராக உருவாக்கும் உயர் ஞானம் கொண்ட பெண்ணுடைய கருவறையையும் கர்ப்ப கிரகமும் ஒன்றுதான் என்பதை என்றாவது உணர்ந்திருந்தால் அந்த நொடியே விழியில் நீர்மழுக்கும் அல்லவா எமது குழந்தைகளை? ஞானமும் பிறக்கும்,
நஞ்சுடனுடைய நடுக்கம் ஏற்படும் அல்லவா எமது குழந்தைகளே? ஆகவே உங்களுடைய குரல் கமரும், ஒருவித வெறுமை சூழும் உந்தன் சூட்சம தேகம் ஓடி, உம்முடைய தாயின் வயிறையும் உந்தன் வாரிசை தாங்கிய சக பாதியினுடைய வயிறையும் வணங்கிவிட்டுத்தான் மீண்டும் ஆலய கர்ப்பகிரகத்திற்கு வச்சிருக்கும் இறையை காண வரும் என்று பகவான் கூறுகின்றார். அவ்வாறாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு அப்பொழுது புரியும் அவ்விடம் யார் அமர்ந்திருக்கின்றார் என்று. எமது குழந்தைகளே, இப்பொழுது உணர்ந்து கொள்வாயா யான் கூறுவதை என்று கேட்கின்றார் பகவான். ஆலயமும் ஒவ்வொரு உயிரின் தேகமும் ஒன்றுதான் என்பதை புரிந்துவிட்டால் அப்பொழுது நீ யாரை வணங்குவாய் எமது குழந்தையே? யாரை வணங்குவாய் சொல் என்று கேட்கின்றார் பகவான். உயிருடன் நடமாடும் உயிர்களையா, அல்லது ஓர் உயிரின் உயர் புத்தியில் உருவாக்கி இறையின் ஒரு துளியை வச்சிருக்க செய்த ஆலயத்தை எமது குழந்தைகளை? ஞானத்தை தேடி எங்கே ஓடுவாய் எமது குழந்தையே? அது உன் கண்முன் வச்சிருக்கின்றது. உனக்குள் நன்றி உணர்வாய் மறைக்கப்பட்டிருக்கின்றது தானே எமது குழந்தைகளை? இந்த ஒரு உணர்வை மேலங்க செய்தால் பிரபஞ்சத்துடன் பிணைப்பு எளிதில் ஏற்பட்டு விடும் அல்லவா? ஆகவே உனக்குள் உணர்வு வெடிக்க ஆரம்பித்தால் நீயாக இருக்க மாட்டாய், பிரபஞ்சத்தின் இருப்பாய் மாறிடுவாய் எமது குழந்தையே. நன்றாக இதை உணருங்கள் என்று பகவான் கூறிக்கொண்டிருக்கின்றார் எமது குழந்தைகளை. சிறிய விஷயத்தை மட்டும் உம்மிடம் சுட்டி காண்பித்தேன் எமது குழந்தையே. எது உன் கூடவே பயணித்து நீ வாழ ஆதாரமாக இருக்கின்றதோ அந்த உடலிலிருந்து நன்றியுணர்வை தூங்குவீராக என்று பகவான் கூறுகின்றார். உன்னை சுற்றியுள்ள உறவுகள், ஆன்மீக வழிகாட்டுகள், நீ பயன்படுத்தும் பொருட்கள், பணி செய்யும் இடங்கள், பிற உயிர்கள், இயற்கை என்ன, ஒவ்வொன்றிலும் உணர்வை பரவ செய்வீராக எமது குழந்தையே. இதுவே ஞானத்தின் பிரம்மாண்டம் என்று பகவான் கூறுகின்றார். இந்த உணர்வு மேலெழுந்தவுடன் உனக்குள் அன்பு ஊற்றெடுக்கும், காதல் பிறக்கும், கனிவு தோன்றும், கோபம் மறையும், காமம் கூட கடவுளாக தோன்றும் எமது குழந்தையே. கடவுளாக தோன்றுவதை வணங்க தோன்றுமே தவிர வதைக்க தோன்றாது எமது குழந்தைகளே. இதை ஆழமாக பகவான் எவ்வளவு ஆழமாக குறிப்பிட்டிருக்கார் பாருங்கள். உயிர்களுடைய உன்னதம் புரிகின்றது இங்கே. இவ்விடத்தில் எல்லாம் உனக்கு இவ்வுணர்வை வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கின்றதோ அதை வார்த்தைகளாலோ செயல்களாலோ மௌனமாகவோ புன்னகையாகவோ எழுத்தாகவோ பேச்சாகவோ வெளிப்படுத்த நீ கரைவாய் கலப்பாய் பிரபஞ்சத்தோடு ஒன்றிடுவாய். யான் உன்னுள் வேறாவேன், நீயே நானாவாய், நானே நீயாவேன். பிரார்த்தனையும் தேவையில்லை. வேண்டி விரும்பியது உம்முடைய பாத கமலத்தில் தவழ்கின்றது. படைத்தவன் அவன் படைத்த பொருள் அனைத்தும் உம்முடைய காலடியில் வைப்பான். ஏனெனில் நீ உணர்ந்து விட்டாய், எம்மோடு உயிரோடு கலந்து விட்டாய். உயிரில் யான் இருக்கின்றேன், எம் உயிரே நீ. ஐயா நடமாடும் ஆலயம் நீதானே எமது குழந்தையே? உயர் புத்தியில் உருவாக்கின்ற ஆலயத்தில் எம்முடைய ஒரு துளி இருக்கின்றது. ஆனால் உம்மிடத்திலோ யான் வியாபித்து உன்னை இயக்கி கணகணமாய் யாசிக்கின்றேனே தெரியவில்லையா எமது குழந்தைகள் என்று பகவான் கேட்கின்றார். எமது குழந்தைகளை, அவ்வாறு கரையும் போது உன் ஆத்மவாசல் திறக்கும் அல்லவா? ஏன் குழந்தையே, நானே நீ, நீனே நான். என்னின் அங்கத்தின் ஒரு துளியாகிய நீர் ஏன் என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றாய் என்றாவது உணர்ந்திருக்கின்றாயா? யான் உனக்குள்ளே இருக்கின்றேன், ஆனால் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கின்றேன். என்னை வெளிப்பட நீ வைக்க முற்பட்டாயா? எங்கே நான் வெளிப்படுகிறேன்? இடமில்லை எமது குழந்தைகளே. இடைவெளியை தேடுகின்றேன், ஆனால் நீ நான் 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 என்று எடுத்துக்கொண்டு அகங்காரத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகின்றாயே. அங்கே எப்பொழுது வெளிப்படுவேன்? நன்றி கூற மறுக்கின்றாயே. எம்மை அங்கே மறைத்து வைத்துவிட்டு வெளியில் தேடி ஓடுகின்றாய். உன்னுடைய தாயினுடைய கருவறையும் பெண்ணினுடைய கருப்பையும் வணங்கியிருக்கின்றாயா என்று பகவான் கேட்கின்றார் எமது குழந்தைகளே. ஆகவே நன்றி உணர்வை வெளிப்படுத்த ஏதாவது ஒரு வகையில் நன்றி உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டே இரு என்று பகவான் கேட்கின்றார். இங்கே நன்றி உணர்வை மறந்ததனுடைய விளைவை இன்றைய மனிதகுலம் அனுபவிக்கின்றது தானே எமது குழந்தைகளே? புரிகிறதா? ஜடமாகி இந்திரத்தனமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. வாழ்வதற்காக பிறரை வீழ்த்துவதும் அரங்கேறி கொண்டிருக்கின்றது தானே எமது குழந்தைகளே? இந்த அரங்கனின் அரங்கத்தில் ஆட வேண்டிய உயிர்கள் அந்தரங்கம் என்ற அந்தரங்க அந்தரத்தில் ஆடுகின்ற ஊஞ்சலாகிவிட்டது என்று பகவான் கூறுகின்றார்.
அரங்கத்தில் ஆட வேண்டிய உயிர்கள் அந்தரங்கம் என்கின்ற அந்தரத்தில் ஆடுகின்ற ஊஞ்சலாகிவிட்டது. ஆகவே பாதுகாப்பு என்ற பயத்திலே பரிதவிப்பதோடு தன் சுயத்தை இழந்து நடைபினமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த மனிதகளம். எது நமக்கு பாதுகாப்பு என்று நினைத்து உருவாக்கியதோ அதுவே அவனை அலைக்கழிக்கும் அவலத்திற்கு தள்ளுகின்றது. எமது குழந்தைகளை ஒருவித நம்பகத்தன்மையற்ற சூழல் உருவாகி யாரிடமும் பேசினாலும் ஒரு முகமூடி அணிந்து செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இன்றைய நிலை வேதனையாக இருக்கின்றது எமது குழந்தைகளை. இதனை ஆழமாக சிந்தித்தால் சந்திக்கலாம் விஞ்ஞானத்தை என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே எமது குழந்தைகளை எல்லோரிடமும் நீங்கள் பிறந்தது முதல் தற்போதைய வரை உங்களுக்கு நீங்கள் ஆடம்பரமாக யதார்த்தமாக மிக எளிதாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, ஒவ்வொரு கணமும் நீங்கள் உபயோகப்படுத்துகின்ற பொருளாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில் ஒவ்வொரு கணத்திலும் பலருடைய உழைப்பு இருக்கின்றது. படைத்தவன் அவனுடைய ஒரு துளி நீர், அவனில்லை என்றால் நீர் உன்னுடைய ஒரு இமை முடியை கூட அசைத்துவிட முடியாது எமது குழந்தையாகவே. அவன் உருவாக்கி இருக்கின்றான், உருவாக்கிவிட்டு அவன் உனக்கு வேலைக்காரனாக பல்லாயிரம் பேரை உருவாக்கி இருக்கின்றான். நீ சாப்பிட வேண்டும், உறங்க வேண்டும், உனக்கு வீடு வேண்டும், வீடை கட்டித்தர ஆள் வேண்டும், நீ எஜமானாக வேண்டும், உனக்கு ஒரு தொழிலாளன் வேண்டும், கட்டுமானன் வேண்டும், கைத்தறி நினைவன் வேண்டும், குயவன் வேண்டும். இவ்வாறாக அவன் பல்வேறு கூறு போட்டு தன்னுடைய குழந்தைகளை ஒருவன் வாழ ஒருவனை அமர்த்திருக்கின்றானே, அவனுடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய கடந்து வந்த பிரிவினுடைய சாராம்சத்திற்கேற்ப மிக துல்லியமாக அளந்து வைத்திருக்கின்றானே. நீ இங்கே எமது குழந்தையை நீர் ஏன் ஆட்டம் போடுகின்றாய், நீர் எந்த இடத்தில் இருக்கின்றாய் என்பதை நீ உணர்வாயா என்று பகவான் கேட்கின்றார். ஆகவே பகவான் கூறுகின்ற அனைத்து விஷயங்களை ஆழமாக செவிசாய்த்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். குருவினுடைய வார்த்தையானது எப்பொழுது உங்களுக்கு மிக உயர்ந்த ஒரு நன்மை பயக்குமோ, நீங்கள் ஆம் என்கின்ற அதிர்வில் உங்களை விசிடமாக்கி கொண்டு சிறு குழந்தையாக அகந்தையின்றி கவனிக்கும் பொழுது மட்டுமே அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அதிர்வாக உங்களுக்குள் வியாபித்து உங்களை ஒரு சிறந்த சிறப்பான மனிதவராக பண்படுத்தி கொள்ள நிலையாக அமைகின்றது. ஆகவே உங்களுடைய ஏற்றுக்கொள்ளுதல், அனுமதித்தல், குருவின்பால் ஆத்மார்த்தமான ஈடுபாடு, இவையெல்லாம் நீங்கள் எதுவும் கேட்காமலேயே பிரார்த்தனை என்கின்ற அந்த வார்த்தை தேவையில்லை எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றனாகவே. யான் வழங்க தயாராக இருக்கின்றேன், அனைத்து வஸ்துக்களும் அங்கே உமக்கு எதிரில் காத்து கொண்டிருக்கின்றது, எப்பொழுது வந்து எடுத்துக்கொள்வா என்பது போல கோஜனா நிரம்பி வழிகின்றது. அகத்தில் மலர்ச்சி அடைய வேண்டும், புற வாழ்விலும் நீ உயர்ந்த பண்புகளோடு வாழ வேண்டும், உன்னை உயர்ந்த நிலைக்கு நீ ஈர்ப்பிச்சுடைய ஒரு மனித உயிராக உருமாற்றிக் கொள்ள வேண்டும், உன்னை பிறகு வணங்கக்கூடிய நிலைக்கு நீ உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். எங்குமே நீ இவ்வாறாக உயரிய ஒரு மனித உயிராக உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே பகவான் கூறிய அனைத்து விஷயங்களையும் ஆழமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், ஏற்றுக்கொண்ட விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள், பின்பற்ற கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அனைத்தும் நீங்கள் பிரார்த்திக்காமலே உங்களை வந்தடையும் என்று பகவான் கூறுகின்றார். அனைத்தும் உம் கையில் இருக்கின்றது. ஆகவே ஏற்றுக்கொள்ளுதலும் கோட்டி விடுதலும் உம்மிடமே இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே நன்றியுணர்வோடு இரு. இதுவே படைப்பின் பிரம்மாண்ட அஸ்திரம் என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளை. ஆகவே நன்றியுணர்வில் உன்னுடைய அதிகாலை வாழ்க்கையை தூங்குவீர்களாக. கண்டிப்பாக இவ்வாறாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே பகவான் கூறிய அனைத்து விஷயங்களுக்கும் நன்றி கூறிவிட்டு நம்முடைய வாழ்வில் இயக்க முறைகளில் அனைத்து
நிலைகளுக்கும் நமக்கு உதவி புரிந்த அனைத்து விஷயங்களுக்கும் வஸ்துக்களுக்கும் அதை உருவாக்கிய மனிதர்களுக்கும் நன்றி கூறி நாம் இனிமேலாவது அந்த நன்றியினுடைய மூலஸ்மத்தை புரிந்து கொண்டவர்களாக நம்மை பயன்படுத்தி கொண்டு உயர்ந்த மனிதர்களாக மடைமாற்றிக்கொள்ள நாம் எத்தனைப்போம். மீண்டும் மீண்டும் நன்றி கூறிக்கொண்டே இருப்போம். பகவானை ஆத்மார்த்தமாக யாசித்து பிணைந்து கொள்வோம். சாயினில் வாழ்வோம். சாயியை பணிவோம். அண்ட சராசரமாகும் சாந்தி நிலவனம் அனைவரும் துணையாக இருப்போம். வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க. ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக். நன்றி. வணக்கம்.